மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் செவ்வாய் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை பகைகிரகமாக செவ்வாய் கருதுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார். எனவே செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். நவக்கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக சனி மற்றும் செவ்வாய் போன்ற 2 கிரகநிலைகளும் கருதப்படுகின்றன. இந்த வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளும் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. 2024 ஜூலை 13 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26 தேதி வரை மிகவும் பலமாக குருமங்கள யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. எனவேதான் இனி மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் முற்றிலும் நீக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நற்செய்திகளை பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. செவ்வாயை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதை அதிரடியாக அதிவிரைவாக செய்து முடிக்கக்கூடிய விதத்திலும் விறுவிறுப்பாகவும் துரிதமாகவும் சுறுசுறுப்பாகவும் நுணுக்கமான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வாரி வழங்கக்கூடியவர் செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்து கொண்டிருப்பது கண்டிப்பாக சுபவிரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை வழங்குவது கடினம். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது 12 இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 12 இடம் என்பது நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சிறப்பாக அமைப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. அங்கு குரு மிக பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவுடன் சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்தை பலப்படுத்தி குருமங்கள யோகத்தை விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பதால் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. குருவின் பார்வையிலும் செவ்வாயின் பார்வையிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் இந்த 2 கிரகநிலைகளையும் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாக கருதுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் சுபவிரயங்களை இனிதாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகங்கள் மிகவும் பலமாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. எனவே இதுவரையில் இல்லாத அளவிற்கு நல்ல யோகங்கள் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் உச்சவிடாக இருக்கின்ற ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 10 இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்பு இருக்கின்ற போது மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய செவ்வாய் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக கைகூறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நவகிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய் பகவான் மட்டும்தான் என்று கருதப்படுகிறது. அந்த அளவிற்கு செவ்வாய் ஆற்றல் கொண்டவராக கருதப்படுகிறார். அதிலும் குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 6 இடத்திற்கும் 11 இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். லாபாதிபதியாகவும் சத்ரஸ்தான அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார். இந்த 2 இடங்களுமே செவ்வாயினுடைய அமைப்பில் அதிகபட்ச வளர்ச்சிகளை நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது. ஏனெனில் 3, 6, 11 இடங்களில் அதீதமான நன்மைகளை வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட இடங்களில் 2 இடங்களான 6 மற்றும் 11 இடத்தின் அதிபதி விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் சுபவிரய செலவுகளையும் முதலீடுகளையும் அதிகப்படுத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது. மேலும் செவ்வாயின் சிறப்பு பார்வைகள் பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மிகவும் பலமாக 3, 6, 7 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராசிக்கு 3 இடமான வெற்றிஸ்தானத்தை 4 பார்வையான சுகஸ்தான பார்வையால் பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் எதை மேற்கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும்.
குடும்ப வளர்ச்சிக்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாகி உள்ளது. இந்த காலகட்டத்தில் காரிய தடைகள், தாமதங்கள் மற்றும் பல்வேறு விதங்களான மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் செவ்வாய் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறும். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருந்து வந்த தடைகள், தோஷங்கள் விலகி திருமணம் இனிதாக நடந்தேறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிதான சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவற்றில் காரிய வெற்றிகள் உண்டு என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார். மேலும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று சப்தம பார்வையால் ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பல்வேறு விதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகள் மறையும். நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல யோகங்கள் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான கடன் ரீதியான தொந்தரவுகள், நிதி சார்ந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. உங்களுக்கு மறைமுகமாக சூழ்ச்சி செய்தவர்கள், தந்திரம் செய்தவர்கள், உங்களுடைய வீழ்ச்சியை காண வேண்டுமென்று எதிர்பார்த்தவர்கள் அனைவரையும் வெல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை செவ்வாய் நிறைந்து கொடுக்கிறார். செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தை பார்வையிடுவதால் கண்டிப்பாக அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. பல்வேறு விதங்களான தடைகள் உடைத்தெறியப்படுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கும். மேலும் குடும்ப ரீதியான விஷயங்களில் சகோதரத்துவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார். எனவே உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். செவ்வாய் குருவுடன் இணைந்து பனிரெண்டில் இருப்பதால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சொந்தமாக வீடு, இடம், வீட்டுமனை, வண்டி வாகனங்கள், மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். உங்களுடன் பகைமையை பாராட்டி வந்த நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் வருத்தத்தை தெரிவித்து நட்பு பாராட்டுவார்கள். எனவே உறவு முறைகள் பலப்படும். குருமங்கல யோகத்தின் காரணமாக நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் போன்ற மேலும் பல சுப நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. மேலும் உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். குடும்ப முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் மிக பலமாக கிடைக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில், வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பான மாற்றங்களை, முன்னேற்றங்களை பெற முடியும். நீங்கள் எதிர்பார்த்த நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கிறது. சனி வக்ரநிலையில் இருப்பதாலும் செவ்வாய் குரு இணைவு காரணமாகவும் நிரந்தர வேலை, வெளிநாட்டு வேலை என அனைத்துமே மிக பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. வியாபாரத்துறை, தொழில்துறையில் செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் துவங்கலாம், வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். வியாபாரத்துறை, தொழில்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், உற்பத்திதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகச்சிறப்பாக அமையும் என்பதால் வியாபாரம், தொழில்துறையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு. கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் இரண்டாம் இடத்தை பலம் உள்ளதாக மாற்றுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான முதலீடுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய படைப்புகள் பெரிய அளவில் செலவுகளை சந்தித்தாலும் கூட அவற்றால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை உறுதி செய்கின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுப செலவுகளை சந்தித்தாலும் கூட அவை மிகப்பெரிய அளவில் அடித்தளமிடக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் அமைகிறது. கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வருவதற்கு மிகவும் ஏற்றதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல பல அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அரசியலை பொறுத்தமட்டில் மிக பலமாக செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. மக்கள் மத்தியில் உங்களுடைய திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிக பலமாக பெறக்கூடிய யோகங்கள் உண்டு.
மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் படிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான கல்வி சார்ந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் அடிப்படையான எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல யோகங்கள் வந்திருக்கிறது. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. மேலும் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான விஷயங்களிலும் நீங்கள் தனித்திறமையாக சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்.